நம்ம இன்னைக்கு பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் பூண்டு, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சிருக்கிறேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகம், வெந்தயம், கடுகு, மஞ்சத்தூள், ஒரு சின்ன மூடி தேங்காய் துரி வச்சிருக்கிறேன், காயமும் வெந்தயமும் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் எண்ணெய், தண்ணி, தேவையான அளவு உப்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. முதல்ல எண்ணெய் சூடானது இந்த வெள்ளை வெங்காயம் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மசாலா அரைச்சிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். முதல்ல தேங்காயை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் மாற்றினதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற சின்ன வெங்காயத்தெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் எதுக்கு மாற்றுதுன்னா, தாளிக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் மட்டும்தான் மாற்றி வைக்கிறோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி புளி குழம்புக்கெல்லாம் காரம் புளி உப்பெல்லாம் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக உரப்பாக இருக்கும். அது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறேன். தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்புலலாம் கருவேப்பிலை அரைச்சி சேர்க்கறது கொஞ்சம் நல்லது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல இதை அரைச்சிக்கலாம். மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இனி இந்த டைமில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் போட்டுன்னா ஒரு சுத்து தான் சுத்தணும், நல்லா அரையக்கூடாது. பூண்டு கொஞ்சமாக வதங்கிருச்சு, இன்னும் நல்லா வதங்கணும். அது இந்த கோல்டன் கலர் மாதிரி வரணும். அப்போ தான் பூண்டு குழம்புல போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் அந்த பூண்டு நல்லா வதங்கட்டும். சிம்லேயே வச்சு வதங்கினா போதும். நம்ம வெள்ளை வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வதங்கியாச்சு. இனி இது வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கடாயிலேயே நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். கடுகு போட்டு ஒரு 10 மணி அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது, வெந்தயம் நல்லா கசக்கும் குழம்புக்குள்ள. அதனால அளவாக கொஞ்சமாக போட்டால் போதும். கடுகு வெடிச்சாச்சு. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதே டைமில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். நம்ம இந்த காயமும் வெந்தயமும் வறுத்து வச்சுருக்கிற அந்த பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இந்த தூளெல்லாம் சேர்க்கும்போது சிம்லேயே வச்சா போதும், இல்லைன்னா கருகிடும். நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம
இது ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினா போதும். நல்லா வதங்குது. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு நிமிஷம் ஆகட்டும். இந்த மாதிரி புளி குழம்பெல்லாம் வச்சதுன்னா ஒரு 4 நாளைக்கு சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டிய தேவையே இல்லை. சாயந்தரம் மட்டும் ஒன்று சூடு பண்ணி வச்சுட்டா போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி இனி குழம்புக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் கல் உப்பு தான் போடுறேன். புளி குழம்பெல்லாம் வைக்கும்போது கல் உப்பு சேர்த்தா குழம்பு இன்னும் நல்லா உரப்பாக இருக்கும். நீ உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு இனி வேணா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். என்ன குழம்பு ஒரு கொதி வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம அந்த வதக்கி வச்சிருக்கிற வெள்ளை வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீ குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டட்டும், அப்பதான் அதுக்கு டேஸ்ட் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டட்டும். குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டியாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் சுண்ட வச்சுருக்கிறேன். இது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு குழம்பு இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு.